ஹாய் யூடியூப் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற அபிமுகேஸ்வரர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சுற்றி உள்ள மகாமகம் கோயில்கிட்ட சுற்றி கடை போட்டிருக்காங்க பாருங்கள். நவராத்திரி விழாங்க, இந்த 9 நாளும் ரொம்ப விமர்சையாக இருந்துச்சு. அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்க. பார்த்தீங்கன்னா அங்கே விற்கிற பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ கடைகள் போட்டிருக்காங்க. திருவிழா மாதிரி தாங்க இருந்தது. செம திருவிழாங்க. வாங்க, பொருட்களை வாங்க போகலாம். வா வாங்க, கோபுர தரிசனம் பாருங்கள். லைட் செட்டிங் போட்டு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். கோபுர தரிசனம் சைனா காட்சி இல்லையாங்க. சரி வாங்க, இப்போ உள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடிங்க இங்கே பாருங்கள், நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்டு தேங்காய் மிட்டாய் ஒரு பீஸ் 10 ரூபா தானே. இது பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சுங்க. அப்படிலாம் டேஸ்ட் தாங்க. சின்ன வயசு ஞாபகங்க. ராட்டினம் யாராருக்கு ஞாபகம் வரும் சொல்லுங்கள். யாராருக்கு இல்லை ராட்டினம் சுற்றணும் ஆசை வரும் சொல்லுங்கள். சூடு பிடிக்க ஆரம்பிச்சு வச்சுங்க ராட்ன வியாபாரிகளுக்கு. சரி, கூட்டம் வந்துருச்சுங்க கொஞ்ச நேரத்தில். இப்போ வாங்க கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். கோலு பொம்மைகள்ங்க. அந்த காலத்தில் தயிர் வெண்ணெய் கிடையாது. கிருஷ்ண பகவான் என்ன சாப்பிட்டதுங்க. அப்போல மன்னனுங்க. கிருஷ்ண ருத்ரா தாண்டவம் வந்தது. காளிங்கா மேலே அப்படின்னு பயந்துடாதீங்க. இந்த பொம்மை அவளை பார்க்கறதுக்கு அப்படிதாங்க இருக்கு. ஆனால் நேரில் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு தரிசனம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு கல்யாண கோலம் பாருங்க. கிருஷ்ணர் காவலர்கள் இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா அரசம் சொல்ல மறந்துட்டேங்க. அங்கே வயலின் கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக வாசித்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா அங்கே அரச மரத்து விநாயகர் கோயிலுங்க. அங்கேயும் கொலுக்காக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்க நாராயணனுக்கு. ரொம்ப அலங்காரங்க. பார்க்க செட்டிங்ஸாக சூப்பராக இருந்துச்சுங்க. தெப்ப குளம் மாதிரிலாம் செட் பண்ணி ஃபிஷ் வர்ற மாதிரி லைட்டிங் செட் எல்லாம் சேமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.